உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஒரு ஆனந்தமான, ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன தேவைகள், அதை தான் நம்ம ஆரம்பித்தோம். முக்கியமான ஒரு 8 விஷயங்கள் வாழ்க்கையில் தேவை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு. ஒன்று வந்து, எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு பர்பஸ் இன் லைஃப். நான் ஒரு சாதிக்க விரும்புகிறேன், நான் இதை செய்ய விரும்புகிறேன்ற ஒரு உந்துதல் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கும். பின்னால் பார்ப்போம் அது எப்படின்னு. ரொம்ப முக்கியம், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி? மூச்சு வாங்குது உங்களுக்கு? அப்படி இல்லை சார், என்ன கைப்பழக்கம் பண்ணும்போது ஒரு லேடி ஒன்று பார்த்துட்டாங்க, ஒரு யங் பொண்ணு ஒன்று. சரி. ரகசியமாக பண்ணிட்டு இருந்தேன். சரி. அது பார்த்துட்டு தன்னுடைய மார்பகத்தை அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. சரிங்க, இதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் ஆகலாம். இல்லை, அவங்க தெரியாமல் தான் பார்த்தாங்க. தெரிஞ்சு பார்க்குறாங்க, தெரியாமல் பார்க்குறாங்க, இது ஒன்றும் விஷயம் இல்லை. இதுக்கே நீங்கள் பயப்பட வேண்டியதோ பதட்டப்பட வேண்டியதோ இல்லை. இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் சில நேரம் ஆகும். சரி சார், இப்போ நம்ம முதல்ல போகிறோம்ல சார், அப்போ வந்து கை பழக்கம் பண்ணி அவங்க முன்னாடி பண்ணிவிட்டு விடலாமா சார்? அவங்க உறுப்புலாம் இல்லை, அடிக்காமல் விடணுமா சார்? சார், நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். தாம்பத்திய உறவு பண்ணணும் மனைவியோட. அதுதான் சார், தாம்பத்திய உறவு ஃபஸ்ட் நைட்டும்போது என்ன விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீங்கள் வந்து புத்தகங்கள் நிறைய வாங்கி படிங்க. தாம்பத்திய உறவெல்லாம் உங்களுக்கு பொதுவாக சொல்லி கொடுக்குற விஷயம் அல்ல. செக்ஸ் சார், அதுதான் சார், அதுதான் சார், நான் ஒரு இதில் ஆபாச படங்கள் நீங்கள் ஏற்கனவே ஏராளமாக பார்த்துருப்பீங்க. அதுதான் சார் பார்த்தது. ஆமாம். அப்புறம் உங்களுக்கு இதை விட யார் உங்களுக்கு சொல்லுவாங்க? இந்த ஜென்ரேஷன் தான் செக்ஸை இவ்வளவு க்ளோஸ் அப்பில் பார்க்குறது. அதாவதுங்க, போன ஜென்ரேஷன் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணுறதை பார்த்தா கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துருக்கிறது தான் தெரியுமே. ரொம்ப இப்போ ரொம்ப க்ளோஸ் அப்பில் ஜூம் பண்ணி இந்த சினிமா படத்தில் காட்டுற மாதிரி க்ளோஸ் அப்பில் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செக்ஸை பார்த்த ஒரு ஜென்ரேஷனே இது வரைக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து செக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர வேண்டியதில்லை. பல விஷயங்கள், அதை சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்கள், குழப்பங்களை தீர்க்கலாம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. சார், சார் இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம பண்ணிட்டோம் சார், அந்த பொண்ணும் அந்த மாதிரி கை பழக்கம் நம்மளை பார்த்ததுமே பண்ணுவாங்களா? பண்ணுறாங்க, பண்ணலாம். நமக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் முதல்ல இந்த மாதிரி குற்ற உணர்வு, இந்த குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. ரைட் சார். இல்லை சார், அந்த பொண்ணு மார்பகத்தை பிணைஞ்சிட்டு போச்சு, அதுதான் கேட்டேன். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தானே சார் இல்லைங்க. அவங்களுக்கும் செக்ஸ் உணர்வுகள் வரலாம், இல்லை அருவறுப்பு வரலாம். உங்களை பார்த்து அவங்க என்ன உணர்வு வந்ததுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. உங்களை பார்த்து வெறுப்பு வரலாம், சந்தோஷம் வெறுப்பெல்லாம் வரல சார், அவங்க ஒரு மாதிரி மார்பகத்தை பேசிக்கிட்டு போனாங்க. அதாங்க, இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறதில்ல. நீங்கள் இதையே திரும்ப திரும்ப பேச விரும்புகிறீங்க. அது இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அது இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எந்த பதிலும் இங்கே வராது. முதல்ல வந்து உங்கள் சந்தேகங்கள், அவங்களுக்கும் செக்ஸ் உணர்வுகள் இருக்கும். சில நேரம் ஒரு அருவறுப்பாகலாம், சில நேரம் செக்ஸில் கிளர்ச்சி அடையலாம். அது என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் பொதுவாக இதை பற்றி ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு எதாவது வந்திருந்தால் அது வேண்டியதில்லை. சில நேரங்களில் இப்படி ஆக்சிடென்டெல்லாம் ஆயிடலாம். குழந்தைகள் பார்த்துடலாம், இல்லை வேறு யாராவது பார்த்துடலாம், கதவை திறந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே வந்துடலாம். இப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, டோரை க்ளோஸ் பண்ணி சேஃப்டியான இடங்களில் பண்ணணும். சுய இன்பம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ப்ரைவசி இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகளோடு தான் அதை பண்ணணும். நல்ல வாழ்க்கைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், பர்பஸ் இருக்கும்போது வாழ்நாள் ஒரு அர்த்தமுள்ளதாகிறது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆரோக்கியமான உணவை என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, கண்ணா பின்னாணி எல்லாத்தையும் சாப்பிட்றது, இதுதான் என்ஜாய்மெண்ட்டுன்னு இன்றைக்கி இளைஞர்களுக்கு டிவியில் அதான் காட்டிகிட்ருக்கோம். சினிமா படங்களில் கதாநாயகனை இப்போது ரஜினிகாந்தில் ஆரம்பித்து
எல்லாரும் அதுதான் ஒரு பெரிய ஸ்டைலுன்னு காட்டிகிட்டு இருக்கோம். நல்ல ஆரோக்கியமான உணவு, அதையே ரசித்து நல்ல காய்கறிகள் கனிகள் நல்ல சந்தோஷமாக பழங்களை சாப்பிட்லாம். அப்போது ஒரு ஆரோக்கியமான உணவை ரசித்து சாப்பிடுங்க. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் ராஜேந்திரன். டாக்டர், இந்த கிளிட்டோரஸ் வந்து நாக்கை வச்சு தூண்ட சொல்கிறீங்க டாக்டர். ஆமாம். ஒரு ஹச்ஐவியில் பொண்ணுடைய கிளிட்டோரஸ் நாக்கை வச்சு தூண்டுறதுனால பார்த்து போகுமா டாக்டர்? நாங்கள் கிளைட்டோரஸ் தூண்டுன்றது உங்கள் மனைவியோட கிளைட்டோரஸை தூண்ட சொல்கிறோம். ஹெச்ஐவி எல்லாரும் மனைவியை தவிர மற்றவங்களை நீங்கள் எந்த தூண்டுதலும் பண்ணாதீங்க. செக்ஸே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒன்று, அப்படி பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் போதுமான தடுப்புகள் பயன்படுத்தணும், ஆணுறை அணியணும். நாக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டங் டம் அப்படின்னு நாக்குக்கு ஒரு கவர் இருக்குது, நாக்குக்கு ஒரு உரம் இருக்குது, அந்த டங் டம் போட்டுக்கிட்டு பண்ணுங்கள். பண்ணாது இருக்கிறது தான் நல்லது. நிப்பிள்ஸை வந்து துவையும்போது பாலில் வந்து கொஞ்சமாக ஹெச்ஐவி கிருமிகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஒரு மைனர் ரொம்ப மினிமம் ரிஸ்க் இருக்குது. பொதுவாக ஹெச்ஐவி வர்ற பொண்ணோடைய ஏன் இதை போய் பண்ணுறீங்க நீங்கள்? ஒன்று, ஹெச்ஐவி வந்த பொண்ணை கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான இந்த மாதிரி பாலியல் தொடர்போட உறவு வச்சுக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, யார் முன்பின் தெரியாது, அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அவங்க கூடயும் எந்த விதமான உறவுகளையும் வச்சுக்கூடாது. ஹை ரிஸ்க் உள்ளவங்க, கால் கேர்ள்ஸு, இந்த மாதிரி விலை மாதர், இவங்களோடையும் உறவுகளை தவிர்க்கணும். ஏன்னா இவங்க வேலையாக தான், அவங்களுக்கு பால்வினை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதை தவிர உங்கள் காதலி, உங்கள் நண்பர், யாருக்கூடையாவது உறவு ஒரு ஆக்சிடென்டலாக ஏற்படுற மாதிரி இருந்தால் சரிங்க டாக்டர், அப்பையும் ஆரோக்கியமாக காண்டோம் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்க. ஏன்னா யாருக்கு யார் தொடர்பு இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரிங்க டாக்டர். ஹெச்ஐவி வந்தவங்கெல்லாம் சரிங்க நல்லவங்களோட உறவு பண்ணுறோன்னு நினச்சி பண்ணி தான் நிறைய பேருக்கு ஹெச்ஐவியே வந்திருக்கு. சரிங்க டாக்டர். அதனால் முகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரிங்க டாக்டர். ஸோ அதனால் பிறர் மனை விளையா பேராண்மை வேண்டும் அப்படின்றோம். சரிங்க டாக்டர், நன்றிங்க. அப்புறம் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா, எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க வாழ்க்கையில். வாழ்க்கையில் போய் 50 வயதானாலும் சரி 60 வயதானாலும் போய் முடங்காதீங்க. இந்த சாய்வு நாற்காலியில் உழுந்து வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு இப்போ உட்காராதீங்க. அப்படியே வாழ்க்கை அதோட உங்களை நிலையுழைய செஞ்சிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், மேரேஜ் ஆகி 7 மந்த்ஸ் ஆகுது. சரி. ஒய்ஃப் வந்து 5 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. சரி. ஏன்னா ஏற்கனவே நான் கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. சொல்லுங்கள் சார். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு தாண்டி எக்ஸஸாக ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நல்லா வயசு சுருக்கு சுருக்குன்ற மாதிரி கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குன்றாங்க. ஆமாம் சார். சில நேரம் இருக்கலாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே சார். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, இல்லை கொஞ்சம் பிரச்சனையாக அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு மருத்துவரை பார்த்துருங்க. அல்லது ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மருத்துவர்கிட்ட போய் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சில நேரங்களில் ஒரு இயல்பாக ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்து அதுக்கு பிறகு கேட்டேன், இல்லைங்க அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை கரெக்டாகிச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் பொதுவாக ஒன்றும் வராதுங்க, கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன லைட்டாக கொஞ்சம் பெயின் வர்றது இயல்பு தான், அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அதேமாரி இப்போ 5 மந்த்ல வந்து நடுமுதுக்கு வந்து அந்த பெயினாக அந்த நடு எலும்பு இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக அந்த அட்டாக்ஸ் மேலே வந்து லைட்டாக வலிக்குதுன்னு சொல்கிறேன். உங்கள் மனைவிக்கு தானே அது? அப்படி தான் இருக்குங்க. பெண்களுக்கு வந்து முதுகெலும்பில் வலி இருக்கலாம், கால்களில் வலி இருக்கலாம், சிறுநீர் போகிற பக்கத்தில் அந்த ஏரியாவில் வலி இருக்கலாம், இருக்கலாங்க. அதுவும் குழந்தை பெருசாக பெருசாக வேறு வேறு நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இயல்பானது. இருக்காங்க வச்சுக்கலாம்.
அதை எத்தனை நாளைக்கு ஒரு டைம் ரெகுலராக வச்சுக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஓகே சார். இதில் எந்த கணக்கும் இல்லை, டெய்லியும் வச்சுக்கலாம், தவறு அல்ல. மூணு மாதத்துக்கு பிறகு தான் வச்சு சொன்னாங்க, அதனால சொல்கிறேன். பொதுவாக செக்ஸ்னால் கெடுதல் இல்லை, ஆனாலும் இந்த அபார்ஷன் ஆகக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையால் டாக்டர்கள் சில நேரம் ரொம்ப ப்ரிகாஷனாகவே மொதல் மூணு மாதம் வேணாம், கடைசி மூணு மாதம் வேணான்ற டாக்டர்களும் இருக்காங்க. பொதுவாக இதனால் பெரிய கெடுதல்கள் வர்றதில்லைங்க. இப்போ ஃபைவ் மந்த்தாக ஒரு ரெகுலராக வச்சுக்கலாங்களா? வைத்துக்கொள்ளலாம், ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம், எந்த தவறும் இல்லை. அதேமாரி ஒருத்தவங்களுக்கு வந்து 10 மந்த்தாக வந்து பீரியட்ஸே வந்துருக்கேன். 10 மந்த்ஸாக பீரியட்ஸ் வரலையா? ஆமாம் சார். அப்புறம் எப்படி கர்ப்பமானாங்க சார்? அது வந்து வேற ஒருத்தவங்க கேட்குறேன் சார். சரி, உங்கள் மனைவியே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தரை சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு வந்து 10 மாதமாக தீட்டு வரல. ஆமாம் சார். கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா? கல்யாணம் ஆகாதவங்க. சரி, அது நீர்க்கட்டிகள் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். கர்ப்பமாக இருக்காங்களான்னு பார்த்துருங்க. இடையில ஏதாவது கர்ப்பமான பெண்களுக்கும் தீட்டு வர, தீட்டு வரலைன்னா நம்பர் ஒன் கர்ப்பமாகிறது, நம்பர் டூ ஹார்மோன் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் அவங்கள கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி பரிசோதிச்சிங்கன்னா சரி பண்ணுவாங்க. இப்போ சின்ன கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கூட நீர்க்கட்டிகள் வந்து அதிகமாக வருது. 18-20 வயதுலேயே வந்துடாது. அப்பயே தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆ, தைராய்டுக்கு மாத்திரையை நிறுத்திட்டாங்களா? இல்லைங்க, இப்போ தான் செக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக தைராய்டுக்கு மாத்திரையை சாப்பிட்ணும், நீர்க்கட்டிகள் இருக்கான்னு பார்க்கணும், ரத்த சோகம் இருக்கான்னு பார்க்கணும். ஏராளமான காரணங்கள் இருக்குது இரெகுலராக இருக்கிறதுக்கு, தீட்டு இரெகுலராக வர்றதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஓகே சார், ஓகே, சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். நன்றி. அப்போது ஒரு ஒரு ஆக்டிவான வாழ்க்கையை வாழணும், போய் முடங்கிடாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், சென்னூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் சார். சுரேஷ் சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன ஒரு டவுட் சார். பெரிய டவுட்டாகவே கேட்கலாம். ஒரு தாம்பத்திய உறவு நம்ம பண்ணுறோம். அது பண்ணும்போது நம்ம விந்துக்கு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வெளியே எடுக்கும்போது எல்லாம் வெளியே வந்து விந்து வந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக வருது, உள்ளே போகாமல் வெளியே வருது அவங்களுக்கு. அது இயல்பானது அப்படிங்களா? அதாவது விந்து திரவத்தில் 95% வந்து விந்துக்கு தேவையான கொஞ்சம் குளுக்கோஸு, அது உறையறத்துக்கு தேவையாகிறது கெமிக்கல், நீர்த்து போகிறதுக்கான கெமிக்கல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே சார். இதெல்லாம் பெண்ணுறுப்பு போகிற வரைக்கும் தான் தேவை. பெண்ணுறுப்புக்கு தாண்டிய கர்ப்பப்பைக்குள்ளே போகும்போது அதில் நிறைய தேவையான சத்துக்கள் எல்லாம் உள்ளே இருந்தே கிடைக்கும். அப்படிங்களா? அப்போ இந்த நம்ம எப்போ வந்து தாம்பத்திய உறவு பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு அப்படியே வெளியே இப்படி வர்றது, அது அவங்க அதாங்க மனசு கஷ்டமா இருக்கு. அதான் விஞ்ஞானம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கிறதுனால தான் மனசு கஷ்டப்படுறீங்க. இந்த திரவம்லாம் 95% திரவம் அப்படி வெளியே வரும். ஓகே சார். அது வருவது இயல்பானது, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நன்றி, நன்றி. சரி, இப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, பேசுறோம். சொல்லுங்க சார். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆளு இடுப்பு வலிங்கிறாரு, இப்போ உறவு கொள்ள முடியலங்கிறார். செக்ஸ் பண்ண முடியலன்றாரு. பண்ணலங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு? ஆயிட்டு. கல்யாணம் ஆனதுலேருந்து செக்ஸ் பண்ண முடியலையா? இல்லை இல்லை, ரெண்டு குழந்தை இருக்கு. எவ்வளோ நாளாக செக்ஸில் பிரச்சனை அவருக்கு? அவர் இந்த இடுப்பு வலி மாதிரிங்கிறாப்புல. ஆ, இப்போ 4-5 வருஷம் பண்ணாரு. சரிங்க, 5 வருஷம் பண்ணாமல் இருக்கிறதே தப்புங்க. இடுப்பு வலியும் ஒரு காரணமாக இருக்கலாம், ரெண்டையுமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் அவரை வந்து ஒரு பாலியல் மருத்துவரை பார்க்க சொல்லுங்கள், செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்க சொல்லுங்கள். சரி, முழுமையாக இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இடுப்பு வலியும் சேர்த்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை, இடுப்பு வலி இருந்தால் பண்ணக்கூடாதான்னு? பண்ணலாம். இடுப்பு வலி எல்லாருக்கும் தாங்க இருக்கும். எல்லோரும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை. இடுப்பு வலி பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கும் வந்துடும். எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கிறது பல காரணங்களால்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை சரி பண்ணிக்கிட்டு, செக்ஸில் பிரச்சனைனா அதையும் சரி பண்ணிக்கிட்டு, ரெண்டையும் சரி பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. எவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணக்கூடாதுன்றாரா? இல்லைங்க, அப்படின்னா ஒரு போலி டாக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வலி இருந்தால் அதை சரி பண்ணி கொடுத்து ஒரு மனிதனை இயல்பான வாழ்க்கை கொண்டு வர்றவங்க தான் டாக்டரு. வாழ்நாள் ஃபுல்லாக நீ இடுப்பு வலிக்கு செக்ஸை பண்ணாதேன்னா டாக்டர்களுக்கு ஏதோ தப்பு இருக்குது இதில். ஒன்று டாக்டரே தப்பான ஆளாக இருக்கலாம், இல்லை அவர் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பகுதி பிரச்சனை வந்ததுன்னா அதை சரிப்படுத்தி சரியாக இயங்க வைக்கிறது தான் டாக்டரோட வேலையை தவிர, இடுப்பு வலிக்குது செக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவில் யாருமே செக்ஸ் பண்ண முடியாதே, பரவாயில்லையா? இடுப்பு வலி இல்லாத ஆள் யாரையும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு கட்டத்தில் இடுப்பு வலி வரத்தான் செய்யும். அதனால் இடுப்பு வலிக்கெல்லாம் செக்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வாழ்க்கையில், அதாவதுங்க வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுலே நிறைய குழப்பங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதில் போய் முடங்கி போகிறதுக்கு நம்ம பிறக்கலை. அதுவும் மருத்துவத்துறைகளில் ஏராளமான முன்னேற்றங்கள் இருக்குது. சரி, ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், ஞானசேகரன், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 60. சரிங்க. நான் தனியாக இருக்கேன். சரிங்க. நான் இப்போ செக்ஸ்வெஸ்டிகள் டோர்ஸ் ஆயிடுச்சு. மனைவியெல்லாம் என்னாச்சு? குழந்தைங்க, பேர குழந்தைங்க? இல்லை, ஒருத்தர் நான் தனியாக இருக்கேன்னு தான் சொல்லிட்டேன். ஏன், அவங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? டைவர்ஸ் பண்ணிட்டீங்க? இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க, என்னுடைய டிப்பில், பெனிஸ் டிப்பில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணேன். அதாவது ஒன்றுக்கே யூன் போக முடியாமல் இருந்தது. முன் தோலை எடுத்துட்டீங்க? ஆமாம். சரி, சொன்னது மாதிரி. இப்போ எனக்கு என்ன, சைஸ் கொஞ்சம் சின்ஸான மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. கொஞ்சம் வெயிட்டு அதிகமாகிடுச்சா? குண்டாயிட்டீங்களா? இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேங்க. சரிங்க, ரைட்டு. நீங்கள் டெஸ்டிங் செல்லில் பெருசாக இருக்குது. இது மட்டும் சிறுசாக இருக்குது. ஆக்சுவல் எனக்கு முதல்ல ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆணுறுப்பினுடைய விதிமுறை என்னென்னா, யூஸ் இட் ஆர் லூஸ் இட், பயன்படுத்து அல்லது இழந்து விடுவாய் அப்படின்றது ஆணுறுப்பினுடைய விதிமுறை. பயன்படுத்தாமல் அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நீங்கள் இழந்துருவீங்க. சரிங்க. அதனால் செக்ஸ் பண்ணணும், குறைந்தபட்சம் சுய இன்பமாவது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும். சரிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவசியம். இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு நாய்க்குட்டி வளங்க. வெரி குட். சரி, சைஸ் பெருசு பண்ண முடியல கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வெயிட்டெல்லாம் குறைச்சி ஒரு செக்அப் போங்க டாக்டர்கிட்ட. ஆண் ஹார்மோன் வந்து 40 வயதுக்கு மேலே குறைஞ்சிக்கிட்டே வருங்க. இல்லை, மெட்ராஸ் வந்து உங்களே பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஆண் ஹார்மோன் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பும் வெயிட் அதிகமாகும், ஆண் உறுப்பும் சின்னதாகும். அதனால் இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு நான் இப்போ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணுங்கள். அதான் நீங்கள் சொன்ன 2 பாயிண்ட் எங்கிட்ட இல்லைங்க. அதாவது நான் அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை, எம்எல் அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர். நாய்க்குட்டி வாழுங்கன்ற, ஒரு நாய்க்குட்டி வாழுங்க. உங்கள் பேர்? நான் வேலை இல்லாமல் இருக்கேன், எழுந்துட்டு என்ன பண்ணணும் தெரியல. எந்திரிச்சு சமூக சேவை செய்யுங்க. அந்த அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. அது இப்போ கல்யாணம் பண்ணுற ஒரு ஐடியாவில் வந்து அதுதான். சரி, எப்போ பார்த்தேன் அப்போ. சரி, இது உங்களை வந்து பார்க்குறேன்னு வடபள்ளியில் உங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா? ஆமாங்க, வந்து பாருங்கள். சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரோக்கியமான ஒரு ஆக்டிவான வாழ்க்கையில் இருங்க. ஹெல்த்தி வெயிட், நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, பெண்களும் இதை இந்த தப்பை பண்ணிடுவாங்க. ஒரு வயதுக்கு அப்புறம் கரகடகடன்னு வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும், அதை நிறுத்த மாட்டாங்க, அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்பி பார்த்தா 90 கிலோவில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. 60 கிலோவிலேருந்து 90 கிலோவில் வந்து திரும்பி பார்த்தா அப்புறம் அது குறைக்க முடியாது. அதை எப்போயும் அலோவ் பண்ணாதீங்க. வெயிட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக என்ன காரணம்னு பார்த்து தீவிரமான முயற்சி எடுத்து அதை வெயிட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வெயிட்டை அதிகமாக விடாதீங்க. வயசானால் உடல் இயக்கம் குறைஞ்சிரும், உணவு நிறைய வயிற்றுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அது ஒன்று எல்லா டிவிலையும் சமையல் காட்டிக்கிட்டே இருக்காங்க. மதியானம் ஆனால் அதுதான் இல்லத்தரசிகளுக்கு.
அதான் விதவிதமாக ஸ்வீட்ஸும் அதுவும் இதுவும் சாப்பிட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு விளம்பரங்கள் வேறு. அப்போது வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. வெயிட்டை கூட விடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிகரெட் மற்றும் மதுவை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் செத்து போகிறதுக்கு, கேன்சர், கடுமையான இருதய நோய், ஹார்ட் அட்டாக்கு, பல்வேறு நோய்கள் வர்றதுக்கு குறுக்கு வழி அது. நிறைய பேர் அதில் தான் விழுந்தடிச்சிட்டு போகிறாங்க. என்ன தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதே தவிர பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு காரணம் வேணும் தண்ணி அடிக்கிறதுக்கு. நல்லது நடக்கணும் இல்லை கெட்டது நடக்கணும், எது நடந்தாலும் எதுவும் நடக்கலைனாலும் ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டாவது இதெல்லாம் செய்யணும். சிகரெட்டுக்கும் ஒரு காரணம், புண்பட்ட மனதை ஆத்திரம்னு. ஸோ இந்த தவறான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது சிரமம். இந்த 90 வயதுக்கு மேலே வாழ்ந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்காது, ஆரோக்கியமான மனிதர்களாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 60 வயதை தாண்டி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், வாழ முடியாது. அடுத்து வந்து மூளைக்கு வேலை கொடுங்க. சேலஞ்சிங் யுவர் பிரெயின். மூளையை தேமேன்னு விடக்கூடாது, சுறுசுறுப்பாக அதுக்கு ஒரு வேலை கொடுங்க. சிந்திங்க, கட்டுரைகள் எழுதலாம், பல விஷயங்கள் க்ரியேட்டிவாக சிந்திங்க. சிந்திக்கிறது கவலைப்படுறது சிந்தனை அல்ல. ஒரு விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக சிந்திக்கிறதான் சிந்தனை. நெகட்டிவாக அவன் இப்படி பண்ணான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் எதுக்கு கொடுக்கல, இவன் இதை பண்ணலை, இப்படி நினச்சி நினச்சி கவலைப்படுறதுக்கு பேர் கவலை, அது சிந்தனை அல்ல. பிரெயினுக்கு வந்து முக்கியமாக வேலை கொடுங்க. பாசிட்டிவான வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போது அது பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், இல்லைன்னா டிமென்ஷியா போன்ற பல்வேறு நோய்கள் வரலாம், மறதி அதிகமாக வரும், பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. அடுத்து சொசைட்டியோட சேர்ந்து வாழுங்க, தனிமைப்பட்டு இருக்க வேண்டாம். மனிதர்களோட சமுதாயத்தோட சேர்ந்து ஒரு இணைப்பாக வாழுங்க. ஒரு கொள்கைக்காக வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது சமுதாயத்தோடு சேர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. எல்லாரையும் முன்னேற்றுவதற்கு, எல்லாருக்காகவும் போராடுறதுக்கு வாழும்போது ஒரு அற்புதமான வாழ்க்கையாகவும் அது மாறும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆகுது பார்த்துக்குறீங்க. சரி. எனக்கு ஒரு பொட்டை பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இருக்கு. சரி சார். அதாவது இப்போ உடலோர் வைக்கத்தில் வந்து சார், அவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி காட்டளிக்கிறாங்களே. அதாவதுங்க 90% ஆண்கள் வந்து மனைவியை உச்சகட்டத்துக்கு, மனைவிக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறதில்ல. உங்களுக்கு கிளைட்டோரிஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு பெண்ணுக்கு இருக்கு, அதை தூண்டணும் அப்படின்னு ஏதாவது தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கேள்விப்படல. அப்போது நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணுறதுனால, 2 நிமிஷம் செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்றுறதுனால உங்கள் மனைவிக்கு எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது. சொல்லப்போனால் தூக்கம் வராமல் மறுநாளும் உங்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா, எளிமையாக ஒரு பெண்ணை எப்படி தூண்டணும், ஒரு பெண்ணை எப்படி முழுமையான சந்தோஷம். உங்களுக்கு செக்ஸ் எதுக்கு பண்ணுறீங்க? சந்தோஷத்துக்கு தானே பண்ணுறீங்க? ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, இப்போ எதுக்கு செக்ஸ் பண்ணுறீங்க? சந்தோஷத்துக்கு தானே பண்ணுறீங்க? உங்கள் மனைவிக்கு சந்தோஷம் வேணாமா? கண்டிப்பாக வேணும். என்ன பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பாக தெரியும். என்ன வயசாச்சு இப்போ உங்களுக்கு? சார், எனக்கு இப்போ 34. 34 வருஷமும் தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கீங்க, இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு பெண்ணுறுப்புக்கு மேல் பகுதியில் கிளைட்டோரிஸ் என்ற ஒரு உறுப்பு இருக்கும், அதுதான் செக்ஸ் உறுப்பு. அதை நீங்கள் விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். அப்படி ஒரு 15 நிமிஷம் தூண்டினா தான் அவங்களுக்கு திருப்தி, செக்ஸில் ஒரு ஆர்வம், திருப்தி, சந்தோஷமெல்லாம் கிடைக்கும். அடுத்து அப்போ தான் அடுத்த முறை அவங்க ஆர்வமாக வருவாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாடை நீட்டுறோம், ஒரு கவலை எடுத்து வாயில் வச்சோடனே அப்படி சாப்பாட்டை தட்டி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க.
இப்படி ஒவ்வொரு முறையும் பண்ணால் அடுத்த முறை சாப்பாடு தட்டினீங்கன்னா நீ சாப்பாடு வேணாம் பசிக்கலன்னுருவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கவலம் எடுத்து வச்சவொடனே நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு தெரியும். அது மாதிரி செக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, ரெண்டு நிமிஷத்தில் விந்து வெளியே எழுந்துருது, நீங்கள் தூங்கிடுவீங்க திரும்பி படுத்து. மனைவிக்கு தூக்கமும் போச்சு, உடம்பு வலி ஒரே அசதியாக இருக்கும், மறுநாள் வேலையும் போச்சு, ஏன் ஒரு குழப்பம் நிறைய. அதை விட செக்ஸே பண்ணாமல் தூங்கினாங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அதாவது சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மேலூர் போய் சேர்த்தாலும் அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை நீங்கள் பண்ண வேண்டியதானே. ஆனால் கீழே உறுப்புல சேர்த்துல எந்த மாதிரி உணர்ச்சியும் இல்லாம இருக்கு. இதை தான் 20-15 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியில். இது வந்து ஆண்களுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணி வாழ்ந்து குழந்தை பெற்று இறந்தும் போயிடுறாங்க எல்லாரும். கல்யாணத்துக்கு முன்பு எளிமையாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சில விஷயங்கள் தெரியணும். எப்படி மனைவியை திருப்திப்படுத்துறதுன்னு கண்டிப்பாக ஆண்கள் கற்றுக்கணும், பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். கல்யாணம் ஆகியும் கற்றுக்காமல் இருந்தால் எப்படி தான் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறது? ஸோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் சொல்லியிருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை வரும் நாட்களில் பார்க்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புங்க. 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444766666 என்ற எண்ணுக்கு எங்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.